வாழ்வளிக்கின்ற தேவனாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் தேவன் அருளிய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் கூட எதிலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை தியானிக்கப் போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையைத்தான் நாம் தியானிக்கிறோம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிப்பதில், தொழுது கொள்வதில், சேவிப்பதில் உண்மையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முழு உள்ளத்தோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும். அதற்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மகிமையான காரியங்களை நினைத்து கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். ஆராதிப்பதில் ஒரு உண்மை இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆராதனை வேளையில் எதை எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது ஆராதனை வேளையில் எதை எதையோ செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தரை சேவிப்பதில், அல்லது தொழுது கொள்வதில், அல்லது ஆராதிப்பதில் நாம் உண்மையாய் ஆராதிக்கிறோமா? அதனுடைய பொருள் என்ன? நாம் ஆராதிக்கிற விதத்தை தேவன் காண்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை உண்மையாய் பயந்து ஆராதிப்போமானால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம், உண்மையாய் தேவனே நமக்கு எல்லாம் என்று எண்ணுகிற பொழுது, அவரையே சேவிக்கிற பொழுது மற்றெல்லாவற்றையும் அகற்றிவிட நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கைகள், வழிபாடுகள், ஆராதனை முறைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அகற்றிவிட்டு தேவனுக்காக, அவர் ஒருவரே தேவன், கர்த்தரை அல்லாமல் வேறே தேவன் யார் என்று அவரையே சேவிக்கிற பொழுது, அதிலும் உண்மையும் உத்தமமாய் அவரை சேவிக்கிற பொழுது, அவர் அந்த உண்மைக்கு தக்கதாய் இன்னும் மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உண்மையாய் சேவிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஒருவரையே சேவிக்கவும், உண்மையாய் சேவிக்கவும், அகற்ற வேண்டிய எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு, ஒரு பிதாக்களின் வழிபாடுகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு, நீர் ஒருவரே தேவன், நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று உம்மை சேவிக்க ஆராதிக்க நீ எங்களுக்கு தயவாய் கிருபை பாராட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.